இப்போ ஒரு பேரண்ட்ஸ் வந்து எங்கிட்ட என்னென்னு வந்தாங்கன்னா என்னுடைய பொண்ணும் அவளோட தங்கியிருந்த ஒரு மூணு பிள்ளைகளையும் காணலை அவங்களுடைய ஃபோன் நம்பர்ஸை ட்ராக் பண்ணால் இந்த பிள்ளைகளோட நம்பர் ஒரு பர்டிகுலர் நம்பர் அதுக்கப்புறம் இவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக கால் பண்ண நம்பர் இருக்கு பாருங்க அந்த நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறோம் பார்த்தா அது ஒரு வெளி மாநிலத்தை காமிக்கிறது அஃபிஷியல்ஸோட இதோட அங்கே போய் இடி இடி பார்த்தா பிள்ளைகளெல்லாம் இருக்கு பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு டா சொல்லுதுங்களை வந்து மானிட்டர் பொண்ணு எப்படிரா இவங்களை தட்டிட்டு போச்சுன்னு பார்த்தா இவங்களோட போக வர பேச வர இது கையில கழுத்தில் போட்டிருக்க நான் எல்லாம் பார்த்துட்டு ஓகே கூப்பிட்டு போனால் நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிட்டு போய் நேர்களுக்கு வணக்கம் நான் சுதன் டிடெக்டிவ் மாலதி மேம் அவங்க எடுத்த கேசஸ் பத்தி ஒவ்வொரு எபிசோட்லையும் பேசிட்டு இருக்காங்க இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கேஸ் பற்றி தான் பேச போறோம் மேடம் வணக்கம் வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தம்பி ஓகே மேடம் இன்னைக்கு எந்த வழக்கு பத்தி பார்க்க போறோம் ஒவ்வொரு வாரமும் நாம ஏதாச்சும் ஒரு கேஸ் எடுத்து பத்தி பேசணும்னா எல்லா தாய்மார்களும் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஏதாச்சும் ஒரு வகையில வந்துடுறாங்க அந்த மாதிரி வீட்டுக்கு வீடு வாசப்படி போ அது மாதிரியா என்ன நினைக்கிறீங்க ஆமா அதாவது நடுவில் கொஞ்ச காலம் வந்து எங்களை அதாவது நாங்கள் வளர்ந்த காலத்தில் வந்து பிரச்சனைகள் மிக குறைவாக இருந்த மாதிரி எனக்கு தோணுது அதாவது நாங்கள் வளர்ந்ததே தெரியல படித்ததே தெரியல படிக்காமலேயே எல்லாம் எழுதிட்டு வந்துருவோம் ஆனால் இன்னைக்கு படி 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 படினு அதை விட படிக்கிறத விட பாட்டு கிளாஸ் டான்ஸ் கிளாஸ் ஸ்கேட்டிங் எல்லாத்தையும் கத்துக்கிட்டா அதாவது என்ன சொல்றது ஆல் மாஸ்டர் ஆஃப் நன் இதுக்கு அர்த்தம் எனக்கு தெரியாது நீங்க எல்லா கலைகளையும் கத்துக்கிட்டு எதுலேயாவது ஒண்ணுல வந்து அவன் தேர்ச்சி அடைய முடியாது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஏதாவது ஒன்ன தேர்ச்சி அடையட்டும் விட்டுனோம் நாங்கெல்லாம் வந்து ஜாலியா வந்தோன்னா பேகை தூக்கி எரிஞ்சுட்டு ஆட்டமான ஆட்டம் போட்டுட்டு நைட் எட்டு மணிக்கு போய் சாப்பிட்டுட்டு ஃபார்மருக்கு இருந்தா எழுதுவோம் எழுதலைன்னா வாங்கிக்குவோம் ஆமா அந்த கையை எப்படி காமிக்க சொல்லுவாங்க ரொம்ப கோகார டீச்சர் வந்து இப்படி காமிக் சொல்லுவாங்க முட்டியில் அடி வாங்குவோம் இன்னும் ரொம்ப கோகார டீச்சர்னா கால் அடிப்பாங்க ஆமாம் இல்லை முட்டிக்கால் போட்டு வச்சு முட்டிக்கால் போடுவாங்க பரவாயில்ல நாங்கள் முட்டிக்கால் கூட போட்டு நின்றுக்குவோம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது இந்த ப்ரெஷர் வந்து குழந்தைங்க மேலே அதிகமாக இருக்கு குழந்தைங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ அதையும் வாங்கி கொடுத்துட்றாங்க ஏன்னா இவங்க எப்போவுமே வெளியே இருக்கிறதுனால அந்த குழந்தைங்களை என்கேஜ் பண்ணுறதுங்க என்ன கேட்குறாங்களோ உடனே கிடைக்குது இமீடியட்டாக ஆக்சஸ் பண்ணிட முடியுது ஆமாம் நாங்கள் அந்த காலத்துலலாம் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு புது ட்ரெஸ் வாங்கினோம்னா ஒரு நூறுரூவா இரநூறுவாய்க்கு கெஞ்சி கூத்தாடி வாங்கணும் இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது யூ வாண்ட் டூ தௌசண்ட் ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் டே கிச்சன் கோ அந்த மாதிரி கண்டிஷனில் தான் இருக்குது ஸோ இப்படி இவங்க வளர்க்குறாங்க ஸோ பிள்ளைகள் வந்து நல்லா படிக்கணும் வளரணும் அப்படிங்கிறது இவங்க நோக்கமாக இருக்குது அதனால என்ன வேணாலும் செய்ய தயாராகிட்டாங்க ஒரு இவங்க இப்படி சின்ன பிள்ளைகளை கொடுத்து பழக்கிறது நாளடைவில் ஒரு பதினெட்டு வயசு காணதுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அம்மா அப்பாவை வந்து ஆர்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ வெளியூர்ல இருந்து படிக்க வரணும் சென்னை தான் வந்து ஒரு பெரிய ஹப் வேலைக்கான ஒரு பெரிய ஹப் அதாவது ஹப்புன்னு சொல்றத விட இப்போ எல்லா இடத்துலயும் உங்களுக்கு தெரியும் ஐடி கொஞ்சம் கொஞ்சமாக பரவி வந்துக்கிட்டு இருக்கு கோயம்புத்தூர்ல இருக்குது எல்லா இடத்துலையும் வேலை ஆமா எல்லா இடத்துலையும் வேலை வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் மோகம் சென்னையில தான் நமக்கு இருக்குது பட் சென்னையில வாய்ப்புகள் உண்மையிலேயே அதிகம் அப்புறம் பாம்பே டெல்லி பேங்களூர் இங்கெல்லாம் இருக்கு ஸோ என்னென்ன நினைக்கிறாங்கன்னா பிள்ளைங்க இங்கெல்லாம் போய் தங்கி இருந்து படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு வந்து நிறைய ஒரு வருமானம் வந்து வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதில் தவறில்லை ஆனால் அப்படி அனுப்பக்கூடிய பிள்ளைகள்கிட்ட பிரச்சனை வருதா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணணும் அவங்களோட வேலை ஆமாம் அந்த வேலையை நாங்கள்லாம் பண்ணுறோம் பாட்டியோ தாத்தாவோ இருந்தால் அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க ஆமாம் இப்போ அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு எங்களை ஹையர் பண்ணிக்கிறாங்க ஓகே ஸோ அந்த மாதிரி ஒரு கேஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஓகே அப்போ இந்த டீனேஜ் கேர்ள்ஸ்லாம் வந்து படிக்கும்போதே வந்து ஒரு பெரிய கனவுகளோட என்ன வந்து நிறைய காலேஜஸ்லாம் பேசுகிறதுனால எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது ஸ்டூடெண்ட்ஸோடு கொஞ்சம் பேசுகிறதுக்கு அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து நான் கேட்குறேன் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் நீ படித்து முடித்த உடனே வேலைக்கு போறேன்னா என்ன சம்பளம் எதிர்பார்ப்பா இந்த கேள்வியை வந்து நான் கேட்குறது கூட இல்லை எல்லா கம்பெனிலையும் கேட்பான் உள்ளே போனதும் ஆமாம் கண்டிப்பாக கேட்பாங்கல்ல அப்போ இதே கேள்வியை நான் வந்து ஒரு மீட்டிங்கில் கேட்குறேன் அப்போ ஒரு பொண்ணு ஆறாயிரம் ஒன்று பத்தாயிரம் ஒரு பையன் பதினஞ்சு இருபது நாற்பது ஐம்பது அறுபது அப்படின்னு கேட்டாங்க நான் என்ன சொல்லியிருப்பேன் நான் திருப்பி கேள்வி கேட்டேன் நீங்க என்ன வேலை செய்வீங்கன்னு நல்ல கேள்விதான் இவ்வளவு எதிர்பார்க்கறவங்களுக்கான ஆமா அறுபதாயிரம் ரூபாய் நீ வேலை செஞ்சு வாங்கணும்னு நினைக்கிறேன்னா நீ உனக்கு என்ன வேலை தெரியும் நீ போ நீ படிச்ச படிப்பு உன்னுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல எதுவுமே இருக்காது அங்க போய் புதுசாதான் நீ கத்துக்க போற நீ ஒரு ட்ரைனிங் இன்பாக்ட் நீ எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து உனக்கு நீ அங்க ஃபங்க்ஷன் ஆகவே ஆரம்பிப்ப சோ அந்த இடத்துடைய செட்டப் உனக்கு புரியறதுக்கே மினிமம் ஆஃப் த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் அதுக்கான ப்ராசஸ்னு ஒன்னு இருக்கு இல்ல ஆமா சோ இத வந்து நான் சோ கேப்பேன் அது அதாவது இந்த குழந்தைகளோட புரிதலுக்காக நான் சொல்றேன் ஏன்னா பெற்றோர்களும் இத பத்தி வந்து குழந்தைங்க கிட்ட பேசுறது இல்ல தான் எதுக்கெடுத்தாலும் மணி குடுத்துர்றாங்க சோ மணி வந்து இவங்களுக்கு ஈஸி ஈஸியா கிடைக்கிறது ஒரு கடுமையான வேலை செய்து இவங்க கிடைக்கல ஈஸி ஆக்சஸ் இருக்கு ஸோ இப்போ வந்து இந்த பசங்க வந்து படித்து உடனே எனக்கு அவ்வளோ சம்பளம் வரும் இவ்வளோ சம்பளம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் அப்படி வாங்குகிற பிள்ளைகளும் இருக்காங்க ரூபாய் சம்பளத்துக்கு போன பிள்ளை கூட இருக்குது ஆனால் அது வந்து படிக்கும்போதே அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கு ஸோ இதை வந்து இப்போ பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு அவ்வப்போது அந்த விஷயங்களை சொல்லிட்டு வரணும் இப்போ ஒரு பேரண்ட்ஸ் வந்து எங்கிட்ட என்னன்னு வந்தாங்கன்னா இதுதான் மேட்ரே இதுக்கு தான் இவ்வளோ பீடிக்கு போட்டுக்கிட்டு வரேன் முக்கியமான இடம் ஆமாம் அதாவது என்னுடைய பொண்ணும் அவளோட தங்கியிருந்த ஒரு மூணு பிள்ளைகளையும் காணலை ஓ எங்கேம்மா தங்கியிருந்தாங்கன்னு கேட்டேன் நாங்கள் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கோம் இங்கே வந்து பிள்ளைகளை படிக்க வச்சோம் பிள்ளைகள்லாம் சேர்ந்து ஒரு வீடு எடுத்து தங்கியிருந்தாங்க நான் கேட்டேன் ஏம்மா வீடு எடுத்து தங்க வைக்கிறீங்க ஒரு பிஜியில் இருந்தால் தானே பாதுகாப்பு அப்படின்னா இல்லை நாங்கள் வீடு எடுத்து தான் தங்குவோன்னு தங்கிட்டாங்க சரி இப்போ என்ன பிரச்சனை திடீர்னு வந்து பிள்ளைங்களை காணும் இதுதான் பிரச்சனையே ஹவுஸ் ஓனர் வந்து மூணு நாளாக வரலன்னு சொல்லி ஃபோன் அடிக்கிறாங்க பிள்ளைங்கள தேட்றது தான் தொடங்கிட்டோம் வேலையே வாழம் தெரியாமல் காலம் தெரியாம எதுவுமே தெரியாம எதை போய் பார்க்கறது அதனால் அவங்களுடைய ஃபோன் நம்பர்ஸை ட்ராக் பண்ணுறோம் ட்ராக் பண்ணால் இந்த பிள்ளைகளோட நம்பர் ஒரு பர்டிகுலர் நம்பரை காண்டாக்ட் பண்ணியிருக்கு ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு உடனே நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் இது வந்து ஒரு இது அதாவது ஒரு லவ் அஃபேர் ப்ராப்ளம் இல்லைங்கிறத நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஸோ மேஜராக நம்ம இதை வரி பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறதும் என்னுடைய ஒரு இதுல வந்துருச்சு ஏன்னா வேற ஏதாவது கும்பல்கிட்ட இவங்க சிங்கி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த நம்பரை வச்சுக்கிட்டு இந்த பசங்களுடைய எந்த இடத்துல இவங்க இருந்தாங்க அப்படிங்கறது எந்த இடத்துல ஆஃப் ஆகுது அப்படிங்கறத பாத்துட்டு அதுக்கப்புறம் இவங்க ஃப்ரீக்வெண்டா கால் பண்ண நம்பர் இருக்கு பாருங்க அந்த நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறோம் பார்த்தா அது ஒரு வெளி மாநிலத்தை காமிக்குது அந்த வெளி மாநிலத்திற்கு வந்து அப்புறம் நம்ம டீமோட போகிறோம் போயிட்டு அந்த லொகேஷன்லாம் பார்த்து பார்த்து இங்கேருந்து நம்ம அஃபீஷியல்ஸோட இதோட அங்கே போய் இடத்துல நம்ம எல்லாம் தேடி ஈடி பார்த்தா பிள்ளைகளெல்லாம் பேனு இருக்கு அதுங்க கையில் கழுத்துல எல்லாம் எல்லாமே வந்து இப்போ கொஞ்சம் நகையெல்லாம் போட்டு தானே அனுப்புறாங்க பிள்ளைங்களுக்கு நகையெல்லாம் இல்லை கையில இருந்த காசெல்லாம் இல்லை ஃபோனு தான் எடுத்து வாங்கிட்டாங்க அதாவது என்னம்மா சின்ன நாங்கள் ஏதாவது ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு ஒரு நாள் அப்படியே பேசாமல் விட்டு அதுக்கப்புறம் வந்து பேரண்ட்ஸ்க்கு சொல்லிட்டோம் நாங்கள் ரெக்கவர் பண்ணிட்டோம் பிள்ளைகளுக்கு ஏன்னா இவங்க வந்து மேஜர் ஸோ இந்த கேஸில் வந்து நாங்கள் போலீஸை கூட்டிட்டு போய் தான் கூட்டிகிட்டு வரணுங்கிறது இல்லை ஸோ அந்த பிள்ளைங்கள வந்து ரெக்கவர் பண்ணி கூட்டிகிட்டு ஏன்னா அவங்ககிட்ட காசு இல்லை காசு இல்லாதனால அவங்களால அங்கேருந்து வர முடியாமல் போயிடுச்சு பிள்ளைங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுனா சொல்லுதுங்க எங்களுக்கு வந்து ஃபாரின் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ஓ எனக்கு வந்து வேலை வாங்கி தரதா சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம் இதுக்குமா நீங்கள் ஃபாரின் போகிறீங்க அப்படின்னா இங்கே வந்து நான் எதிர்பார்க்குற சம்பளம் இல்லை எவ்வளோ எதிர்பார்த்தாங்க அது இப்போ வந்து நான் வந்து சொல்கிறேன் பிள்ளைகள் வந்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஏன்னா இவங்க ஸ்டைல் ஆஃப் லிவிங் அப்படி ஆயிடுச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பார்லர் போனாங்கன்னா ஒரு ஃபேஷியலு ஒரு ஹேர் ஸ்ட்ரைட்டர்னிங்க அப்படி வச்சிங்கன்னா ஒரு பார்லருக்கே ரூபாய் வைக்கணும் நம்ம அதுக்கப்புறம் வண்டி வாகனம் பெட்ரோல் செல்ஃபோன் ஐஃபோன் இத்தியாதி இத்தியாதி அப்புறம் ட்ரெஸ்ஸு காஸ்மெட்டிக்ஸு இந்த மாதத்துக்கு ஒரு நாலு ட்ரெஸ்ஸாக வாங்கலைன்னா இந்த காலத்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு முடியல ஸோ அதனால் வந்து வருமானம் அதிகமாக வேணும் அப்படின்னா அவங்க எதிர்பார்க்கறதுலாம் ஒன்றுக்கு மேலே தான் ஒரு லட்ச ரூபாய் ஆமாம் இந்த ஆசையில் இந்த பிள்ளைங்க கிளம்பி அங்கே போயிருக்கு இவங்க இந்த பிள்ளை அந்த கரெக்டாக அவங்கள வந்து மானிட்டர் பொண்ணு பொண்ணு எப்படா இது தட்டிட்டு போச்சுன்னு பார்த்தா இவங்களோட போக வர பேச வர இது கையில் கழுத்தில் போட்டிருக்க நகை எல்லாம் பார்த்துட்டு ஓகே கூட்டு போனால் நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அவங்கள கூட்டு போகிறேன்னு சொல்லி அங்கே கூட்டிட்டு போய் அதாவது வெளி ஸ்டேட்டுக்கு போனோட இந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில எல்லாத்தையும் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு நல்ல வேலையாக நம்ம இது வந்து பை காட்ஸ் கிரேஸ் தான் சொல்லணும் இல்லை அவங்களோட பிளான் என்னவா இருந்துச்சு ஏதாச்சும் அந்த பொண்ணுங்க சொன்னாங்களா இந்த எல்லாமே போயிடுச்சு அப்படிங்கிறத விட ஆமாம் இது இதுக்கு வந்து இங்கே வந்து பாஸ்போர்ட் ஐ மீன் வீசா வாங்குறதுக்கு இவ்வளோ வேணும் ஏன்னா பாஸ்போர்ட் ஆல்ரெடி வச்சிருக்குதுங்க வீசா எடுக்கிறதுக்கு இவ்வளோ செலவாகும் அந்த ஏஜென்ட்க்கு அவ்வளோ காசு கொடுக்கணும் அப்போதான் உங்களுக்கு அங்கே வேலை கிடைக்கும் ஏ வேலை வாங்கி கொடுக்குற ஏஜென்ட்டுக்கு காசு கொடுக்கணும் எல்லாம் சொல்லி தான் நகையை எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காங்க கையிலேருந்து ஃபோனு கே எல்லாத்தையும் வாங்கி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க ஸோ இதனால வந்து இந்த பொண்ணு வந்து பொண்ணுங்க வந்து ஏதோ ஒரு நாங்க ஒரு குறுகிய காலகட்டத்துல போய் உங்கள டார்கெட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிக்கிற அளவுக்காவது இருந்தது அப்படி இல்லன்னா அது வேற மாதிரி போயிருக்கோம் கூட போயிருக்கலாம் நல்ல வேலை இந்த அம்மாவுக்கு பணம் எடுக்கிறது மட்டும்தான் தான் நோக்கமா இருந்திருக்கு நகையை பறிச்சுக்கிட்டு விட்டுருச்சு வேற நோக்கம் இல்லை பரவாயில்ல இப்ப அவங்க பேரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நீங்க பேசிட்டு இருப்பீங்களே ஆமா கூட்டிட்டு வந்து அதாவது நீங்க இப்போ ஒரு பிள்ளைகளை வந்து நீங்க ஒரு வெளியூருக்கு நீங்க படிக்க அனுப்புறீங்கன்னா படிப்பு காலம் முடிஞ்சு இவ்வளவு நாள் ஆகியும் எதுக்கு நீங்க வந்து அந்த பிள்ளைகளை திரும்ப கூட்டிக்கலன்னா இல்ல நாங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு வேலை கிடைச்ச தான் வருவோன்னு சொல்லிட்டாங்க அது வரைக்கும் நாங்க ஊர் பக்கம் வரமாட்டோம் நாங்க வேற கோர்ஸ் படிக்கிறோம் ஆமா ஏன்னா இங்க வந்து நல்லா சுத்தலாம் இல்ல என்ன சொல்ற இளம் கன்று பயமரியாது காட்டாறு மாதிரி மனம் போன போக்குல அவங்க போய்கிட்டு இருப்பாங்க ஸோ அது பெரியவங்களுடைய ஒரு கண்காணிப்பு இருந்திருந்ததுன்னா இந்த பிரச்சனை இருந்திருக்காது ஸோ இது வந்து எல்லா பெற்றோருக்கும் ஒரு தான் நான் சொல்ல விரும்புகிறேன் சோ ஒரு ப படிக்க அனுப்பிச்சாலுமே நீங்க வந்து ஒரு நம்மளுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் என்ன இந்த மாதிரி பணம் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னா அது எப்படி என்ன திறமை உனக்கு இருந்தால் இவ்வளோ சம்பாத்தியம் உனக்கு கிடைக்குங்கிறத தெரியப்படுத்தணும் இன்ஃபேக்ட் நான் என்ன நினைக்கிறேன்னா காலேஜஸ்லேயே ஸ்கூல்ஸ்லையுமே இதை வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும் ஒரு ஒருத்தர் வந்து இப்போ ஒரு சிஇஓ வாங்குற சம்பளம் நம்ம வாங்கிட முடியுமா கண்டிப்பா திறமைக்கேற்ற சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறத பிள்ளைகளுக்கு தெளிவுபடுத்தணும் உனக்கு செலவுக்கு பணம் வேணுங்கிறதுக்காக நீ என்ன வேணால் செஞ்சிடலாம் நீ வந்து யாராவது உனக்கு வந்து காசு கொடுத்தா வேலை வாங்கி தரேன்னா நீ அங்க உன்னுடைய திறமையை வழிகாட்டணும் இல்லையா ஆமா கண்டிப்பா ஸோ இதை வந்து தெரியப்படுத்தணும் நீங்க சொன்ன மாதிரி பல பெற்றோர்களுக்கு இது ஒரு மெசேஜ் நீ படிக்கிற பிள்ளைகளுக்கும் ஒரு மெசேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு எபிசோட சந்திக்கிறேன் நன்றி நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு